தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களையும் முன்னோடி மாவட்டங்களாக மாற்ற ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அலுவலர்கள் மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 1 ரூபாய் செலவு செய்தால் அது சிந்தாமல் சிதறாமல் கடைக்கோடி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அதுதான் சிறந்த நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டு என்றும் தெரிவித்தார். இரண்டாம் நாள் கூட்டத்தில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் ஆட்சியர்கள் அதிக கவனம் செலுத்தி அதை முன்னோடி மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களுக்கு அடிக்கடி சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் அறிவுறுத்தினார். விளிம்பு நிலை மனிதர்கள், சிறுபான்மையினர், பட்டியலின பழங்குடி மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். எந்தெந்த துறைகளில் எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் உங்கள் மாவட்டம் சற்று பின்தங்கி உள்ளதோ அதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். உங்கள் மாவட்டத்தை மாநிலத்தினுடைய முன்னோடி மாவட்டங்களை ஒன்றாக ஆக்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லக்கூடிய நேரடி ஆய்வுகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பள்ளிகள், மாணவர் விடுதிகள், அங்கன்வாடிகள், நியாய விலைக்கடைகள் ஆகியவற்றை நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். அப்பொழுது தான் மக்களுக்கு, மாணவர்களுக்கு, எளியோர்களுக்கு என்ன வகையான சேவை எந்த துறையால் என்ன தரத்தில் வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர முடியும்.